முஜிபூர் ரகுமானுக்கு பதிலாக கேகேஆர் டீம் யாரை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாற்றியிருக்காங்க கேகேஆர் அணி நிர்வாகம். என்ன காரணம் அப்படின்னா, 16 வயதே ஆன ஒரு இளம் வீரரை கொண்டு வந்திருக்காங்க கேகேஆர் ஸ்குவாடுக்கு. என்ன நடந்திருக்கு, யார் அந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இளம் வீரர் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஐபிஎல் 17வது சீசன் ஆனது கோலாகலமா துவங்கி விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வேளையில தான் இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில நட்சத்திர வீரர்கள் காயம் காரணமாகவும் சில வீரர்கள் தனிப்பட்ட சூழல் காரணமாகவும் இந்த ஐபிஎல் தொடர்ல இருந்து விலகி இருக்காங்க. காயம் காரணமா விலகிய வீரர்களுக்கு பதிலா தொடர்ச்சியா பல்வேறு வீரர்களையும் ஒப்பந்தம் செஞ்சு மாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல பிரசித் கிருஷ்ணாவும் கேகேஆர் அணியில முஜிபூர் ரஹ்மானும் காயம் காரணமா வெளியேறி இருந்தாங்க. இந்த நிலையில தான் இரு அணி நிர்வாகங்களுமே அவங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் யாரு அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில ராஜஸ்தான் ராயல்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலா சவுத் ஆப்பிரிக்கா பிளேயரான கேசவ் மகாராஜா ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. கேகேஆர் பொறுத்த அளவுக்கு முஜிபூர் ரஹ்மானுக்கு பதிலா அல்லா கசான்பர் அப்படின்ற ஒரு இளம் வீரரை மாற்று வீரரா அறிவிச்சிருக்காங்க. கேகேஆர் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்க அல்லா கசான்பரோட தகவல் வெளியான உடனே எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு இப்பதான் 16 வயதை நிரம்பி இருக்காரு. ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் தான் அல்லா கசான்பர். ஆப்கானிஸ்தான் அணிக்காக இந்த ஆண்டுதான் அறிமுகமாகி இருக்காரு. இதுவரைக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்காக 2 ஒருநாள் போட்டிகளை விளையாடி இருக்காரு. T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல 3 போட்டிகள் விளையாடிருக்காரு. அனுபவம் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் இவரை ஏன் கேகேஆர் எடுத்திருக்காங்க அப்படின்ற கேள்வி அதிகமா இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, சுனில் நரேன் மாதிரியே மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படிங்கறதுனாலதான் கேகேஆர் ஸ்குவாட் இவர் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி கேகேஆர் டீம்ல தான் சுனில் நரேனே இருக்காரு. அது மட்டும் இல்ல, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. சோ கண்டிப்பா அல்லா கசான்பருக்கு பிளேயிங் 11ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. பட் இளம் வீரரை ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வந்து கேகேஆர் அணி எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்காங்க.